Hi, hello and welcome you all to Hardeepbalas kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம இன்னைக்கு பண்ண போறது chicken momos. சோ அது ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். chicken momos எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்குவோம். நீ எவ்வளவு chicken யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதல தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி போணும். இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திட்டு திரும்ப நல்லா mix பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்ல சாஃப்ட்டா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஃபுல்லாக நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, சிக்கனை நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கேபேஜ், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை மூணையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் போட்டுக்குவோம். இதில் நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து முட்டைக்கோசையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வந்து இந்த கேரட்டும் கேபேஜும் டக்குன்னு குக் ஆகிடும். அதனால் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி ஒரு பாத் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மாவு வச்சு ஜஸ்ட் நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி தின்னாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, நம்ம ரவுண்டாக ஷேப் வந்து கட் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம மோமோஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காத உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு
ஃபஸ்ட் ஒரு எண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி அப்படியே ஒன் சைட் மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டா இது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம ஸ்டஃப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். ஸ்டஃப்பை நல்லா சென்டரில் வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த கார்னர்லேருந்து ஜஸ்ட் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். நல்லா லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு மடிப்புக்கும். நீ சின்ன சின்னதாக நிறையா வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஒன் சைட் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த எண்டை அப்படி இதோடு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். எஸ் நம்மளோட மோமோஸ் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா மோமோஸையும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மோமோஸை ஒன்று ஒன்றா இதில் நம்ம அடுக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த மோமோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றின தவளை நம்ம வரிசையாக அடுக்கிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் நனைகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் அடியில் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக அது வெந்திருக்கும். இதுதான், இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆயில் ப்ளஸ் வாட்டரில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ் பாருங்கள் சூப்பராக நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறோம். சில பேர் வந்து அப்படியே அதை வந்து மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் கிட்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.